I'm a doctor, but my stethoscope comes with a parachute. I'll do anything to save a life. Jumping helicopters, climbing mountains, dangling midair, anything. Do I get scared? Not easily. But my biggest fear is not getting there in time. Flying through the sky, protecting the ones who protect you. Guess that makes me a superhero. Just saying. When I was little, I liked to climb trees. And when I grew up, everyone wanted me to climb the corporate ladder. Sitting in a chair and climbing invisible ladders, not my style. I'm passionate about technology and climbing mountains. And this is the only job that lets me do both. It's lonely at the top, but the view, it's incredible. People think techies are chained to their desks. Not me. I run UAVs. You know, drones. I have to say, it's pretty awesome. I grew up playing video games. And who would have thought that'll help me defend my country? Not my mom, at least. We get there first and see what's around the corner so that there are no surprises for the rest of the team. We go everywhere, working with the latest and the best technology, but no Facebook. These days, it's important to have an updated resume. Here's mine. வணக்கம் நேர்களே. இந்திய ராணுவத்தினுடைய சிறப்பியல்புகள் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு வார வாரம் கொண்டு வந்து சேர்க்குது. அந்த வகையில் இந்த வாரம் கர்னல் முகானந்தம் இங்கே நிலையத்துக்கு வந்திருக்காரு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன, அதில் எப்படி சேரலாம், எந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் அவர் விளக்கச் சொல்ல இருக்கிறார். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் வாரம் ஒரு ஒரு வாரமும் இந்த மாதிரியான உங்களை மாதிரியான இராணுவத்திலிருந்து வரக்கூடிய ஆளுமைகளை பார்த்துட்டு வரோம். ரொம்ப அற்புதமான அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வேலை மேலே இருக்கக்கூடிய அந்த நேசம் எப்போவுமே, அதாவது ஆர்மி பர்சன் வில் பி ஆல்வேஸ் பி ஆர்மி பர்சன் அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரியான இவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு ரொம்ப புரியுது. நேர்களும் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள், எப்படி தங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை வந்து 4வது படிக்கிற குழந்தையை எப்படி ஆர்மிக்கு தயார்படுத்துறதுங்கிறதெல்லாம் நேர்கள் நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பெரிய ஒரு ரீச் இருக்கக்கூடியது அப்படின்னு நாங்கள் கேட்கறதுனால, உங்களுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை எது ஆர்மியில் சேர்றதுக்கு தூண்டியது, யார் அதுக்கு இதுவாக இருந்தாங்க, உதவியாக இருந்தாங்க, இல்லை எப்படி அந்த தாட் உங்களுக்கு வந்தது? ஏன்னா இவ்வளோ வேலைகள் இருக்கும்பொழுது ஆர்மிக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? முதற்கண் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண தூர்தர்ஷன் பொதிகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், அடுத்து வியூவர்ஸ் என்னுடைய பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கேள்வியாகப்பட்டது எப்படி தூண்டுதல் வந்ததுன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன்தான், அண்டு நோ சிஸ்டர்ஸ் நோ பிரதர்ஸ். ஸோ நான் சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் சைனிக் ஸ்கூலை பற்றி எங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிது, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். அண்டு சைனிக் ஸ்கூலில் அப்பா வந்து கேட்டார், இந்த மாதிரி தம்பி நீ நல்லா பண கணக்கு போடுற, ஸோ சைனிக் ஸ்கூல் அப்படின்னோடனே நாங்கள் சரி டிசம்பரில் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எழுதினோம். எழுதி ஜூனில் வந்து சைனிக் ஸ்கூலில் நான் சேர்ந்ததுக்கப்புறம், தென் சைனிக் ஸ்கூல் இஸ் ப்ரிடாமினன்ட்லி மென்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் கேடட்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அப்படியே ஒரு உத்வேகம் வந்துருச்சு. சைனிக் ஸ்கூல்லேயும் நான் வந்து பல கலைகளை வந்து தீவிரமாக தெரிஞ்சு ஆர்மியில் சேர்ணுங்கிற ஐடியாவோட செஞ்சதுனால எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் ஐ தாட் த ஒன்லி பிளேஸ் வேர் ஃபாரின் லைக் அட்மாஸ்ஃபியர் இன் இண்டியா வித் இந்தியன் இந்தியா லைக் ஃப்ரீடம் அவைலபிள்னா அது ஆர்மின்னு நினச்சதுனால நான் ஆர்மியில் போய் சேர்ந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இது சார். அதாவது ரெண்டுமே இருக்குது, இந்திய தன்மையும் இருக்குது, அந்த ஒர்க் குவாலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இதில் இப்போ இன்றைக்கி நம்ம தலைப்பு வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா நார்மலாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ வில்லிங்கோடு வந்து சேர்றாங்க, உடனே வந்து அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கிறாங்க. இந்த சவுத்தில் வந்து கொஞ்சம் அவ்வளோ இதுவாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது. அது உண்மையா? அது ஏன் அப்படி இருந்தால் அது ஏன் அப்படி இருக்குது? பேசிக்கலி எக்ஸ்போஷர் தாங்க. அதாவது ஆர்மியில் இருக்கிற நிறைய கேன்டோன்மெண்ட்ஸ், நிறைய போஸ்டிங்ஸ்லாம் நார்த் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்குதுன்னா டெய்லி அந்த மக்கள் டெய்லி பார்க்குறாங்க. ஆர்மியில் இருக்கிற வெஹிக்கிள்ஸை பார்க்குறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க. ஒன்று. செகண்டு, அங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்மி பீப்புள் ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸில் இதை பற்றிலாம் பேச பிடிக்கிறதுனால ஒரு எக்ஸ்போஷர். பட் சர்டன்லி தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஆம் சீங் எ வெரி பாசிட்டிவ், ஐ பீன் இன் தமிழ்நாடு ஃபார் த லாஸ்ட் 6 இயர்ஸ்.
ஆறு வருஷத்துக்கு முந்தைய பார்த்த தமிழ்நாட்டில் விட இந்த தமிழ்நாடு வந்து ஆர்மியினுடைய அவேர்னஸ், அவங்களுடைய எஸ்பெஷலி இந்த அபிநந்தன் விங் கமாண்டர் அபிநந்தனோட ரீசன்ட் ஆக்டிவிட்டி ஹேஸ் புட் அ லாட் ஆஃப் இம்பீட்டஸ் டு தி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அவேர்னஸ் இன் தமிழ்நாடு. ஓ சரி, அதனால வந்து நிறைய புராணத்தில் சேர்றதுக்கான இது வந்து ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. சரி, இங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் வந்து சியாச்சின் இதில் எல்லாமும் வேலை பார்த்துருக்கீங்க, அல்லது அது மாதிரி நிறைய இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் வந்து நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நார்மலாகவே ஒரு ஆர்மினா ஒரு ரொம்ப கடினமான ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது. இஸ் இட் ட்ரூ ஆர் எப்பவுமே ஒரு இறுக்கமான வேலை தானே ஆர்மி வேலை? இட் இஸ் பார்ட்லி ட்ரூ பட் இட் இஸ் பார்ட்லி நாட் ட்ரூ ஆல்சோ. அதாவது கடினமான சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் அதை விட ஜாஸ்தி மென்டல் டஃபனிங் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் டஃபனிங்கை விட ஆர்மியில் மென்டல் டஃபனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மென்டல் டஃபனிங் அண்ட் வேல்யூ பேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால அது ரொம்ப அவசியமான. மூணுமே, அதாவது ஃபிசிக்கல், மாரல் அண்ட் மென்டல், மூணுமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பட் ஃபிசிக்கல் டஃபனிங் இல்லாமல் இருக்க முடியாது, அது ரொம்ப முக்கியம். மென்டலி ஆல்சோ யூ ஹவ் டு பி டஃப். மென்டல் கரேஜ், காந்தி என்ன அது, காந்தி வந்து ஃபிசிக்கலி கரேஜியஸ் கிடையாது, ஆனால் அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி மென்டலி ஸ்ட்ராங் பர்சன். அதே மாதிரி ஆர்மியும் இட் ரிக்வயர்ஸ், த ஜாப் ரிக்வயர்ஸ் லைக் தட், த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த ஜாப் இஸ் லைக் தட். ஓகே, ஆனால் இப்போ வந்து அந்த என்னதான் மென்டல் ட்ரைனிங் கொடுத்தாலும் நம்மளுடைய ஓன் இதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார், அது வந்து வெளிக்காட்டும் போது நம்ம வந்து யூ மே நாட் பி ஃபிட் ஃபார் த அந்த ஜாப். அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரியான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது நீங்கள் எப்படி உங்களுடைய பர்சனல் இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்லி ஐ வில் கிளாரிஃபை வாட் கைண்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஆர்மியில் எடுக்கிறதுக்கு முந்தி சில குணாதிசயங்களை அவங்க பார்க்குறாங்க. மற்ற அனைத்து துறைகள்லையும் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். பட் ஆர்மியை பொறுத்தவரையிலும் அந்த இன்டர்வியூ வில் கேரி ஆன் ஃபார் 5 days. ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டுனு ஒரு இன்டர்வியூ, அது 5 days இருக்கும். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5. ரொம்ப நல்ல மார்க்கு. இப்போ வந்து நான் பிஏ டிஃபென்ஸ் எடுக்கலான்ட்டு வேலூர் இருக்குல்லங்களா? சரி, டிஃபென்ஸ் ஸ்டடிஸ். அங்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல பண்ணிருக்கோம். சரி, இப்ப வந்து ராணுவத்துல சேருவதற்கு அதாவது கோர்ஸ் ஏதாவது முடிக்கிறதுக்கு என்ன அதே போதுங்களா, இல்ல வேற எதுவும் படிக்கணுமா? சரிங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க, நன்றி நன்றி. பதில் சொல்வார் சார். ஓகே, அதாவது டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் அப்ளை பண்ணிருக்காராம், அது ராணுவத்துல சேர்றதுக்கான ஒரு வழிமுறையான அவர் கேக்குறாரு. டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் வழிமுறை, பட் டிஃபென்ஸ் ஸ்டடீஸை விட இன்னும் பெட்டர் வழிமுறை இருக்குது. அவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, லாஸ்ட் 21st April ஒன்று முடிஞ்சது. அடுத்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் நவம்பரில் இருக்குது. அதனுடைய கால் ஃபார்லாம் ஒரு ஜூலை ஆகஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் வந்துடும். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமை எழுதி அதுக்கப்புறம் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டை கிளியர் பண்ணோம்னா அந்த பையனுக்கு வந்து ஆர்மியே எடுத்து என்டிஏங்கிற ஒரு காலேஜில், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு டிகிரி கொடுத்து அவங்களே வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அதிகாரியாக. இது ஒரு பிளஸ் டூ முடிச்ச உடனே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பையனுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் அது வந்து 85% மேலே ஆவரேஜ் இருந்தால் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் 12வது மார்க்கை வச்சு டைரக்டாக எஸ்எஸ்பிக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. பையனுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் மார்க்ஸ் வந்து அபவ் 85 அந்த ரேஞ்ச். ஏன்னா 83, 82 அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இருக்குது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ 85 மார்க்ஸ் அபவ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து டிஇஎஸ்ன்னு சொல்லி அந்த இதில் அப்ளை பண்ணோம்னா எந்த வித எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டவே தே வில் கால் ஃபார் இன்டர்வியூ. ஓகே, எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அதில் செலக்ட் ஆகிட்டா தென் ஹி வில் பி கிவன் 4 years என்ஜினியரிங் டிகிரி, கோச்சிங் அண்ட் டிகிரி, அண்ட் ஒரு என்ஜினியராக ஆர்மியில் வந்து அதிகாரியாக என்ஜினியர் ஆஃபீஸராக சேர்ப்பாங்க. ஓ சூப்பர் சார், நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. இது பிளஸ் டூ முடிஞ்சவன் ஆர்மியில சேர்றதுக்கு ரெண்டு வழிமுறைகள். ஒன்னு வந்து என்டிஏ எழுதலாம், எக்ஸாம் எழுதி வருஷத்துக்கு ரெண்டு தடவை கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், தட் இஸ் ஏப்ரல். செகண்ட் எக்ஸாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், இதர் செப்டம்பர் ஆர் நவம்பர். இன்னும் சொல்ல போனா சில பிள்ளைங்க எல்லாம் ஷார்ப்பா இருக்கிற பிள்ளைங்க 12th படிச்சுட்டு இருக்கும் போதே ஏப்ரல் எழுதிடும். அவங்களுக்கு வந்து பை த டைம் தே ஃபினிஷ் த 12th ஸ்டாண்டர்ட் தே ரெடி ஃபார் த எஸ்எஸ்பி அண்ட் தென் ஃபார் த பியாண்ட். அது ஒன்று.
இப்போ செகண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சிருக்காங்க, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு ஆர்மியில் டெக்னிக்கல் எத்தோஸ் இன்ஜினியரிங் எஜுகேஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் துறையூர் நேயர் அவருடைய பையனை வந்து இமீடியட்டாக இந்த சென்ற என்டிஏ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, செகண்ட் ஹாஃபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அலர்ட்டாக இருக்கலாம். செகண்ட் இஷ்யூ இஸ் ஹீ கேன் அப்ளை ஃபார் டிஇஎஸ் ப்ரொவைடட் இஸ் பிசிஎம் இஸ் அபவ் 80 82 85 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட மார்க். ஓகே ஓகே. இப்போ ரெண்டாவது சொன்னது சார் இந்த டெக்னிக்கல் என்ட்ரியில் பண்ணுறதுக்காக, ஸ்கீமில் பண்ணுறதுக்காக, ரெண்டுமே அதிகாரிகளோட என்ட்ரி மோட் ஆஃப் என்ட்ரி இன்டு ஆஃபீஸஸ் அஸ் ஆன் ஆம் நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து அந்த இத பார்த்துட்டே இருக்கு. எஸ் அவ்வளவு வந்து வாய்ப்புகள் இதுல தான். நம்ம மக்களும் நார்த் இந்தியன்ஸும் டிஃப்ரெண்ட். நார்த் இந்தியன்ஸ் வந்து டெய்லி ஏதோ ஒரு அவனுடைய மூளையினுடைய ஒரு பாகத்தில் எப்படியாவது ஆர்மியில் சேரணும், கோஸ்ட் கார்டில் சேரணும், நேவியில் சேரணும், ஏர்ஃபோர்ஸில் சேரணும், பிஎஸ்எஃப்ல சேரணும், சிஆர்பிஎஃப் ஒரு ஒரு பாயிண்ட்ல அவன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஏதோ ஒன்று நடிச்சிருது. In fact, recently I went to Jammu for training some boys. Okay. The way they are receiving the education is much different from the way our boys are receiving the education. Oh, reception. In which way, sir? Which way? அதாவது ஒரு தடவை நீங்க இந்த படிங்க அப்படின்னம்னா அதே வேலையா இருப்பாங்க. That's a very very important aspect in selecting into army. Focus. ஒன்னு ஒரே பாயிண்ட். இப்போ ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளால வந்து ஒரு இதுல ரெண்டு போட்ல உங்களால எவ்வளவு ஸ்பீட் ஃபாஸ்ட் போட்டா இருந்தாலும் ரெண்டு போட்ல ரெண்டு கால் இருந்ததுன்னா உங்களால டிராவல் பண்ண முடியாது, டெஸ்டினேஷன் வராது. ஆனா ஒரே போட் எவ்வளவு ஸ்லோவா இருந்தாலும் துடுப்ப செலுத்தி 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 நம்ம டெஸ்டினேஷன் வந்துடலாம். தட் இஸ் ரீசன் வி ஹாவ் டு பி ஃபோக்கஸ்ட். சிங்கிள் எய்ம் ஃபோக்கஸ் இருந்தோம்னா கட்டாயம் ஆர்மியில சேர்ந்துடலாம். சரி சரி. இப்போ வந்து நீங்க உங்களுடைய இது சொன்னீங்க சார், அதாவது ட்ரைனிங் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க, அஞ்சு நாள் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேயர் வந்துட்டாரு. அந்த நேருக்கு நீங்க ரொம்ப அழகான ஒரு பதில சொன்னீங்க. உங்களுடைய அந்த ஒரு அஞ்சு நாள் இன்டர்வியூங்கிறது எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து இட்ஸ் அ ஸ்கிரீனிங் ப்ராசஸ். The moment அந்த பையங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் 300 பேர் வருவாங்க. 300 பேர் அந்த செலெக்ஷன் சென்டர். தேர் ஆர் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்ட் சென்டர்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா. அலகாபாத்ல இருக்குது. இங்க இதுல வருது பாருங்க சார். அலகாபாத்ல இருக்குது. அலகாபாத்ல இருந்து அங்கிருந்து அடுத்தது வந்து நம்ம போபால்ல இருக்குது. சரி. பெங்களூர்ல இருக்குது, மைசூர்ல இருக்குது, நம்ம கோயம்புத்தூர்லயும் இருக்குது, வைசாக்ல இருக்கு, பல இடங்கள்ல இருக்குது, வேரியஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே இஸ் அ கோர்ஸ் ஃபில்டர். 300 பேர்ல எவ்வளவோ ஜஸ்ட் வித்தவுட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்த பையன் தேர்வான் தேர மாட்டான்னு அவங்கள வந்து அன்னைக்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ வச்சு, சின்ன ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு, சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஸ்மால் இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டே இஸ் டே ஒன் இஸ் ஸ்கிரீனிங் டெஸ்டிங். ஓகே. ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்டிங்ல 300ல இருந்து ஒரு 50 குறைச்சிருவாங்க. மீதி அந்த 50 2, 3, 4, 5 மீதமுள்ள 4 நாட்களுக்கும் அந்த 50 வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டே டூல வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஓகே. அதுல பாருங்க, டே ஒன் வந்து ஒரு சின்ன பேட் மாதிரி இருக்குது. டே டூல வந்து மைண்ட், ஹீ இஸ் டெஸ்டிங் த மைண்ட். எஸ் ஐ ஹவ் பிக்டோரியலி டெபிக்டட் இந்த செகண்ட்ல அந்த பிங்க் டீப் பிங்க்ல வந்து மைண்ட். டே த்ரீ வந்து குரூப்போட அவன் எப்படி பழகிறான், குரூப்போட எப்படி பழகிறாங்கிறது, குரூப் டாஸ்க் அப்டக்கிள்ஸ் அண்ட் டெஸ்டிங் இந்த மாதிரி எல்லாமே குரூப் டாஸ்கிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். டே ஃபோர்ல வந்து அதாவது பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது, அண்ட் ஃபைனல் டே டே ஃபைவ்ல வந்து இன்டர்வியூ அண்ட் கான்ஃபரன்ஸ். ஓகே. பர்சனல் இன்டர்வியூ அண்ட் கான்ஃபரன்ஸ் இந்த ரெண்டும். ஸோ அதில் வந்து இதில் செலக்ட் ஆகிட்டம்னா, ஸோ இந்த ஜென்ரலி ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் இஸ் அரவுண்டு இப்போ ஒரு 40 பேர்னா ஒரு 4 பேர் ஆவரேஜாக. பட் தெர் இஸ் நோ, நாங்கள்லாம் பண்ணும்போது 20 பேருக்கு 16 பேர் செலக்ட் ஆனாங்க. சில பேச்சஸில் ஒருத்தங்க கூட செலக்ட் ஆக மாட்டாங்க. அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ லெட் அப் ஆன் தி குவாலிஃபிகேஷன் ரிக்குவயர்மெண்ட். ரிக்குயர்மெண்ட் வந்து குறைச்சிட்டு எப்பவுமே ஆல் சேரலன்னு சேர மாட்டாங்க. 10 பேட்ச்ல ஒருத்தன் கூட அந்த ரிக்குயர்ட் வரலனாலும் they will maintain the decorum. That is the secret of army having the best talent in India. Army means I'm talking about army, navy and air force. எல்லாமே கலந்தது, எல்லாமே சேர்ந்தது தான். ரொம்ப பியூட்டிஃபுல் சார், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து உங்களுடைய இதுதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், எப்படி வந்து நீங்க சைனிக் ஸ்கூல்ல படிச்சீங்க, அதுக்கப்புறம் how did you get into the army? You see, when I was studying in Sainik school at around 9th standard, அப்போ எனக்கு ஒரு என்ன தோணுச்சுன்னா, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வாழ்க்கை நல்லா பிரைட்டாக இருக்கும் தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் மூவிங். எஸ் எஸ் ஐ மஸ்ட் தேங்க் மை ஃபாதர். அவர் என்ன சொல்லுவார், படிப்பை மாஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்வான்ஸாக படிக்கணும்பார். நான் வந்து சின்ன வயசில் 1வது படிக்கும்போது எங்கள் அப்பா 2வது சிலபஸ் வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. Oh. 2வது படிக்கும்போது 3வது சிலபஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இட் வாஸ் அ கேக் ஃபாக் ஃபார் மீ இந்த ஸ்கூல். ஐ எம் அர்ஜிங் ஆல் த வியூவர்ஸ், உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அடுத்து என்ன சொல்லித்தர போகிறாங்கிறது முதல்லயே நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி 9th இருக்கும்போது நான் என்டிஎஸ் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப்
நான் வாங்கினேன். வாங்கினவுடனே எனக்கு மாசம் மாசம் ₹300 சம்பளம் வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தோஸ் டேஸ் மை ஃபாதர் வாஸ் ஹேவிங் 750 rupees அஸ் அ சேலரி அண்ட் ஐ வாஸ் கெட்டிங் 250 ஒன் தேர்ட் ஆஃப் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். எனவே ஸோ அதனால் சரி கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி 10th and 11th நான் ஃபோக்கஸ் பண்ணி என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ரிட்டன் எக்ஸாம் எழுதி ஐ வாஸ் ஜஸ்ட் 16 years தட் டைம் வென் ஐ ரோட். அண்ட் தோஸ் டேஸ் என்டிஏனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட் இஸ் ஒன்லி 10th standard. ஸோ ஆஃப்டர் 10th standard 11th டிசம்பரில் எழுதிட்டேன். And March, I cleared my SSB in Allahabad only, which is supposed to be a rejection center. அது பேரே ரிஜெக்ஷன் சென்டர் பாங்க அந்த அளவுக்கு டஃப்பான ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் தட் அண்ட் தென் ஐ காட் த்ரூ இன் மெடிக்கல் தென் ஜாயின்ட் இன் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் தேர் இன் கடக்வாஸ்லா இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ரைட் ஃப்ரம் யூனோ ஃப்ளையிங்கில் இருந்து கிளைடிங்கில் இருந்து எவ்ரி திங் இஸ் தேர் இன் தட் அதில் சேர்த்துட்டோம். அண்ட் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் கிளியர் இட் இன் அ கரெக்ட் டைம் ஃப்ரேம். 3 years முடிச்சு ஒரு பிஎஸ்சி டிகிரியோட வெளியே வந்து இந்தியன் நேஷனல் இந்தியன் மிலிட்ரி அகாடமி தட் இஸ் தேராதூன் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்மி ட்ரைனிங் பண்ணிட்டு தென் ஐ ஜாயின்ட். அங்கேருந்து உங்களுடைய பயணம் அடுத்து தொடருது. அதனுடைய ஒரு காலர் வந்துட்டாங்க சார், பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஆ வணக்கம் சார், வாங்க. சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங். உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க சார் ப்ளீஸ். ஓகே. எங்களோட பேசுங்க, சொல்லுங்க. சார் ஐ அம் சந்தீப் ஸ்பீக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க சொல்லுங்க சஞ்சய். சார் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூல காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார். சரி. நான் பிசிக்ஸ் மேக்ஸ் எடுக்கல. பிளஸ் நான் வந்து எனக்கு ஐஸ்ல பவர் இருக்கு சார். ஓகே. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் நான். இஸ் தேர் எனி சான்சஸ் டு அக்கம்ப்ளிஷ் மை கோல்? ஐ அம் வெரி ஈகர் டு ஜாயின் இன் ஆர்மி. ஆர்மி any particular or edavadu army la edliyavadu abingra asiya? bsf ma'am. சரி சரி சரி. ஓகே நல்ல, thank you. பதில் சொல்வார் சார். army is armed forces, part of defense forces. bsf வந்து part of paramilitary forces, border security forces. Anyway, all are almost same. There is no bsf வந்து நம்மளுடைய எல்லைய பாதுகாக்குது. army வந்து வெளி வெளிநாடுகளிலிருந்து அச்சுறுத்தலை சமாளிக்குது. அண்ட் சிமிலர்லி நேவி வந்து ஹை ப்ளூ சீஸ் அதாவது டீப் சீல போய் வேலையை பார்க்குது. அண்ட் கோஸ்ட் கார்டு வந்து ஒரு 4-5 kilometers கடலோர காவல் படை. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி அண்ட் வெரி என்கரேஜிங்காக இருக்குது அந்த பையனுடைய ஆசை. பட் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 2.5 diopters அதாவது 2.5 minus ஆர் பிளஸ் ஆர்மி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இவர் வந்து காமர்ஸ் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் அதுவும் பிரச்சனை இல்லை. ப்ரைவேட்டாக மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை படித்து என்டிஏ யூபிஎஸ்சி எழுதினோம்னா ஹீ கேன் பிகம் அன் ஆஃபீஸர் இன் இந்தியன் ஆர்மி த்ரூ என்டிஏ. அப்படி இல்லை அப்படின்னம்னா ஹீ கேன் ஹாவ் எனி கிராஜுவேஷன், எந்த ஒரு கிராஜுவேஷன். யூ சி யூ கேன் கோ ஃபார் பிஏ எக்கனாமிக்ஸ், யூ கேன் கோ ஃபார் பிகாம். அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு எனி அண்டர் கிராஜுவேட் இஸ் யூனோ எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபார் த செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி தட் இஸ் சிடிஎஸ். என்டிஏ முடியாதவங்க 3 வருஷம் அவங்களுடைய நார்மல் கிராஜுவேஷன் டிகிரியோ இல்லை 4 வருஷம் டிகிரியை முடிச்சுட்டு தென் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணுலையுமே அட்டன் பண்ணலாம். சேம் ப்ராசஸ், சேம் ரிட்டன், சேம். அதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா 12th வந்து நீங்கள் முடிச்சு ஆர்மி எழுதுகிற என்டிஏ எழுதுகிற எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமோட மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் வந்து 12th standard சிலபஸ். ஆமாம். ஆனால் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் நீங்க வந்து யூஜி முடிச்சுட்டு எழுதுற யூஜி ஹையர் டிகிரி பட் யூஜி முடிச்சுட்டு எழுதுற கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸோட தி மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இஸ் 10th standard சிலபஸ். சாதாரண பிஏ படிக்கிற பிஏ தமிழ் பிஏ கிராமர் பிஏ லிட்ரேச்சர் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க கூட ஆஃப்டர் த கிராஜுவேஷன் தே கேன் அட்டெம்ட் சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் யூபிஎஸ்சி அண்ட் தென் கெட். சரி ஓகே சார், இன்னொரு நேர் வந்துட்டாங்க, பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, வாங்க. வணக்கம்மா, நாங்கள் புலித்தலையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி வந்து இப்ப பிளஸ் டூ முடிச்சு. சரி. அவன் வந்து இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறான் அப்படிங்கிறான் இன்ஜினியரிங்ல. ஓகே. ஆனா அவனுக்கு இன்ட்ரெஸ்டட் வந்து இந்த ஆர்மில வந்து கிரைம் பிரான்ச் போகணும் அப்படிங்கிறான். ஓகே ஓகே. அதுக்கு என்ன இது பண்ணலாம்? பிளஸ் டூ முடிச்சிருக்காரு, சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருக்காரு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன குரூப் எடுக்கலாம் காலேஜ்ல? ஓகே ஓகே ஓகே. அவர் பதில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்வாரு. நல்லதுமா, நன்றி.
ஆர்வத்தோட நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே தான் சார், பிளஸ் டூ படிச்சிருக்காரு, சயின்ஸ் குரூப். என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு அவங்க கேக்குறாங்க. எனி கோர்ஸ், if he wants to join army, any course, but it is if he is ready for engineering, it is still better. Okay. So plus 2 முடிச்சு இன்ஜினியரிங் போறதுங்கிறது ஆர்மிக்கு ரொம்ப பெட்டரான ஒரு, ஏனா அகைன் தி சேம், எப்படி நம்ம பிளஸ் 2ல வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தவங்கள டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு கமிஷன் இருக்குதுங்க. அது வந்து என்னன்னா, ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சிஜிபிஏ ஃபைனல் கிரேட் பாயிண்ட் எடுத்தாங்கன்னா, மேபி அரௌண்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி, சிவிலுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 6.4, 6.5 இருக்கும், ஆனால் அதே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 7.5, 8 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணாங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ. Once you have finished your graduation and apply for it, then your direct interview will be there. And அதுக்கப்புறம் நீங்கள் SSB கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, எனிவே இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் ஆஃபீஸர், SSBங்கிற ஒரு ஆப்ஸ்டக்கிளை கிளியர் பண்ணி தான் ஆகணும். You know, add a few words regarding SSB. Please. Even though you didn't ask this question. No, sir. Because you're training so many students. Yes, yes. So, you know, எப்படி வருவாங்க, என்ன கேட்டகரி இல்லை, என்ன மாதிரியான கேலிபரோட பிள்ளைங்க வருவாங்கங்கிறது உங்களுக்கு தான். அதாவது ஆர்மியில் வந்து அதிகாரியினுடைய பிரைமரி டாஸ்க் வந்து லீடர்ஷிப். He has to lead. He need not manage. இப்போ சிவில், இப்போ நான் MRF-ல இருந்தப்போ ஐ வாஸ் டூயிங் த ஒர்க் ஆஃப் அ மேனேஜர். ஐ வாஸ் மேனேஜிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேன் பவர், யூ நோ, ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல். பட் ஆர்மியில் அப்படி கிடையாது. Nobody is asking you to manage. You have to lead your subordinates. அப்படிங்கும்போது there are four things required to be tested in SSB. ஒன்று வந்து உங்களுடைய பிரெயின், பிரெயின் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்களுடைய மனசு, ஹார்ட் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. மூணாவது உங்களுடைய கட், கட் ஃபீலிங், இந்த இமீடியட் ஆக்ஷன், இமீடியட் ரியாக்ஷன், அது சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து அதாவது தெர் இஸ் நோ டைம் ஃபார் ப்ரொலாங்டு டெசிஷன் மேக்கிங், இட் இஸ் இமீடியட் டெசிஷன் மேக்கிங். அண்ட் லாஸ்ட்லி உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பிரெயின், ஹார்ட் அண்ட் கட் ஃபீலிங், இந்த நாளையும் தான் SSB வந்து ட்ரெயின் அந்த ஸ்கிரீனிங்கில் பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த அந்த பிளஸ் டூக்கு சொல்லும்போது சொன்னீங்க, இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இருக்குது. அதாவது ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எந்த வழியில் வேணாலும் வந்து இந்த மாதிரியான பர்சனல் ட்ரைனிங் அந்த இது இருந்ததுன்னா நீங்கள் ஆர்மியில் போய் சேர முடியும் அப்படிங்கிறத வந்து அழகாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க சார், அந்த மாதிரியான கரியர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, ப்ளஸ் ஆர்மியில் சேர்கிறதுக்கான இதுவும் கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு பாருங்கள் மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி நீங்கள் சொன்னது. இது வந்து அதிகாரிகளுடைய மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி. தேர் ஆர் டூ டைப்ஸ். One is a permanent commission and the other is a short service short commission. Commission. Permanent commission na, once avanga join pannitaanga avangalukku vandu regular entry. 56-58 la retired. Short service ngiradhu 10 years extendable to another 4 years and then can be come out. Okay, okay. Sila perinudaiya domestic requirements nala longa irukka pudikadhu, avanga vandu short service. Okay, okay. Sari, adha ma indha short service namba vandu or call irukanga nenikira sir, ungala paathittu paakalam. Hello, vanakkam. Hello. கோயம்புத்தூர்ல மெடிக்கல் போட்டாங்க, மதுரையில செலக்ட் ஆகி கோயம்புத்தூர் வந்தா. கோயம்புத்தூர்ல வந்து மெடிக்கல் வந்து ரீமெடிக்கல் ஊட்டின்னு சொல்லிட்டாங்க, பல்லு ஏதோ ப்ராப்ளம். ஊட்டிக்கு போனதும் அங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்றது எல்லாமே செலக்ட் ஆயிட்டேன் மேடம், பல்லு மட்டும்தான் ஏதோ ப்ராப்ளம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, மறுபடியும் அவன் ட்ரை பண்ணலாமாங்க மேடம். இப்போ என்ன பண்றாருமா பையன், என்ன வயசாகுது, என்ன பண்றாரு இப்போ? காலேஜ் பிசிஏ முடிச்சிருக்கான் மேடம். முடிச்சிருக்காரு. ஓகே, முடிச்சிட்டாரு, காலேஜ் முடிச்சிட்டாரு. காலேஜ் முடிச்சிட்டாரு. அரியர் ஒரு 4-5 பேர் அரியர் வச்சிருக்காங்க மேடம். சரி, ஓகே. சரி, அது முடிச்சிட்டு எப்படி ஆர்மில சேர்றதுன்னு பாக்க கேக்குறீங்க. ஓகேமா, சரி, பதில் சொல்லுவார். ஓகே, பிசிஏ படிச்சிருக்கார் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஆமாங்க மேடம். சரி சரி சரி, நல்லது நல்லதுங்கம்மா. அவர் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ஜவான் என்ட்ரிக்கு போனாரா இல்ல அதிகாரி என்ட்ரிக்கு போனாரான்னு தெரியல. ஜவான் என்ட்ரிக்கு போயிருந்தார்னா அதை விட்டுலாம், அது 10 ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் விட்டலாம். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல பையன் வந்து இப்ப பிசிஏ பண்ணியிருக்கிறாரு. பிசிஏ இஸ் எனி கிராஜுவேஷன், சோ நோ ப்ராப்ளம், ஹீ கேன் ஃப்ரெஷ்லி அப்ளை. பட் அதுக்கு முன்னாடி அவருடைய அரியர்ஸை கிளியர் பண்ணி அவருடைய சிஜிபிஏ வந்து டிகிரி வாங்கணும். அப்படி அரியர்ஸ் கிளியர் பண்ணி டிகிரியில் சிஜிபிஏ ஷார்ட்லிஸ்ட் ஆக முடியாத பட்சத்திலையும் டைரக்டாக சிடிஎஸ் பண்ணலாம், கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம், விச் இஸ் யூபிஎஸ்சி கண்டக்டர் எக்ஸாம். சேம் நீங்க சொன்ன மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், அதே மாதிரி தான். ஸோ அதனால வாய்ப்புகள் இருக்கு நிறைய. நம்ம நீங்க சொன்ன மாதிரி கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம இந்த வாய்ப்புகளை வந்து டெய்லி ஒரு 15 நிமிஷம் கூகுளில் போயிட்டு
ஜாயின் இந்தியன் ஆர்மி, ஜாயின் இந்தியன் நேவி, ஜாயின் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், கரியர் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மூணையும் நம்ம பார்த்து ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ண போதும். ஒரு ஒரு மாசத்துல அவனுக்கு வழி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து 6 months உள்ளுக்கே போயிடுவான். This is my assurance and guarantee to the students of Tamil Nadu. Nice, sir. Sir, அவங்க முன்னாடி சொன்னவங்க ஒரு இது சொன்னாங்க, ஜவான் இதுக்கு போனாரு ஆனா வந்து இந்த பல் ப்ராப்ளம்னால அவரால் சேர முடியல அப்படின்னு. அது அதுக்கான என்ட்ரி லெவல் எப்படி? அதுக்கும் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கணுமா அல்லது டென்த் முடிச்சிருந்தாலே போதுமா? என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும் சார் அதுக்கு? சோல்ஜர் ஆகிறதுக்கு, ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர் ஆகிறதுக்கு ஆர்மியில் டென்த் படிச்சிருந்தா போதும். நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல பிளஸ் டூ படிச்சிருக்கணும். ஓகே ஓகே. எஸ் ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கலி ஓரியன்டெட் சர்வீசஸ். ஆர்மியில் வந்து கிளர்க் ஆகிறதுக்கு 12th படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷோட மெயின் சப்ஜெக்ட் கிளர்க். கிளர்க் கிளர்க் பட் ஜென்ரலி 90% ஆஃப் த வேகன்சி கம்ஸ் இன் த சோல்ஜர் ஜிடி, ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்ஸ். ஸோ 10th படித்த பசங்க only boys வருது பாருங்க சார். சோல்ஜருக்கான இது அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 17 வயசுலேருந்து 23 வயசு வரலும், 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரலும். லார்ஜஸ்ட் பேண்ட் இருக்குது. ஹைட் வந்து நம்ம ஊருக்கு 165 cm வேணும். அண்ட் வெயிட் வந்து 48 மினிமம் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஸ் பர் த ப்ரோக்ராம். நாக்னி இருக்கக்கூடாது. சென்ற நேர்காணல்லையும் நீங்கள் பார்த்தீங்க, அவர் சொன்னார்ல நாக்னி, அதாவது வளைவு, போ லெக் அண்ட் நாக்னி இருக்கக்கூடாது. ஃபிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது. அது நீங்கள் அந்த ஆர்ச் வந்து கரெக்டாக இருக்கு. டோ அண்ட் ஹீல் ஆர்ச் கரெக்டாக இருந்தால் தான் அவனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் அழகாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து ஒரு மைல வந்து அந்த பையன் கிட்டத்தட்ட 5.5 நிமிஷத்துல முடிக்கணும். அது அதுல வந்து ஏர்லியா முடிச்சா அவனுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். ஓ கிரேட். ஏர்லியா முடிச்சா பேண்ட் வைஸ். இப்ப 4:30 முடிச்சா முதல்ல இருந்து இந்த ஓட்ட பயிற்சி வந்து பிள்ளைங்க வெச்சிக்கிறது முக்கியம். 10th முடிச்சிட்டு போற பிள்ளைங்க எல்லாம் ஓட்ட பயிற்சியை கரெக்ட்டா செய்யணும். புல் அப்ஸ் வந்து 10 ஆன் கவுண்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு பண்ண கூடாதுங்க. ஏன்னா பசங்க வேகமா பண்ணிடுவாங்க. அவங்க பொறுமையா பண்ணுவாங்க. ஸ்டாமினா பாப்பாங்க. அண்ட் லாங் ஜம்ப் ஒரு ஒரு 9 feet அது அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்மால் டெஸ்ட், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே ஓகே. சின்ன டெஸ்ட், 10th பாஸ் கரெக்டா, 10th பாஸ் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அண்ட் வெரி நாமினல் ஜெனரல் knowledge அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் should be there and we can normal student can easily pass. ஆ குட், திஸ் பியூட்டிフル என்ட்ரி. இப்ப நிறைய பேருக்கு இது வேலை வாய்ப்பு கொடுக்க கூடியது. இதனுடைய வேலை வாய்ப்பில வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு ஒரு சொல்லிறேன். ஆமா சார், ஒரு நேர் இருக்காங்க நினைக்கிறேன் சார், அத பாத்து நம்ம இது பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ மேடம். ஆ வாங்க வாங்க மேடம். பையன் வந்து 10th இப்ப முடிச்சிருக்கான். சரி, முடிச்சிருக்காங்க மேடம். சரி, இப்ப எக்ஸாம் அது ரிசல்ட் வந்துரும் மேடம். பையனை சேர்க்கிறதுக்காக தான் கேக்கலாம்னு தாங்க மேடம். சரி, என்ன சேர்க்க போறீங்க? ராணுவத்துல தான் மேடம் சேர்க்க. ராணுவத்துலயா? 10th முடிச்சே ராணுவத்துல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? முடிச்சிட்டாங்க. ஆமாங்க மேடம். அவங்க அப்பா இல்ல, இறந்துட்டாங்க. சரி, நன்றிங்கம்மா. பாருங்க டிவில பாத்துக்கோங்க, பதில் சொல்லுவார் அவர். சரிங்களா? சரி, ஓகேங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயம், அதாவது ஏர்லியா வேலை வாய்ப்பு வாங்குறது. ஆமா, 10th முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு சொல்லி முடிச்சு அதே தான் வராங்க. 10th முடிச்ச உடனே அதுல ஒரு சின்ன விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த பையன் 10th முடிச்சுட்டு ஆர்மியில சேர்ந்தாலும் அவனுடைய படிப்பு, அவனுடைய குவாலிஃபிகேஷன்ல ஆர்வம் காட்டிட்டு இருந்தான்னா ஆர்மியிலேயே டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் டு ஆபீசர்ஸ் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, ACC-ன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆஃபீசர் ஆகலாம். ஸோ நம்ம வந்து ஐயோ 12th படிக்கலையே, கிராஜுவேஷன் படிக்கலையே, ஆஃபீஸர் ஆகலையேங்கிற அவசியமே கவலைப்பட வேண்டியதில்லை. 10th முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்மியில சேர்ந்து டிபார்ட்மெண்டல், ஆனால் அங்கேயும் ஒரு SSB வைப்பாங்க, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. அதில் செலக்ட் ஆகிட்டா அவன் வந்து இது பண்ண நிறைய, போன ஜூன் மாதம் பட்டான்கோட்டில் ஒரு 7 students நான் ட்ரெயின் பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி ACC-ன்னு சொல்லிட்டு ஆர்மி கேடட் கோர்ஸ்க்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 10th முடிச்சிட்டோ அல்லது 12th நல்ல மார்க் எடுக்காம கம்மியான மார்க்கில் சோல்ஜராக சேர்ந்து சுதாரிப்பாக அங்கே இருந்து ஃபோக்கஸாக இருந்து அங்கே வந்து ஒரு ஏசிசி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி SSB ட்ரைனிங் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள SSB கிளியர் ஆனவங்க வந்து அதிகாரியாக 3 வருஷம் ட்ரைனிங் அப்புறம் ஆகும். சரி சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அவங்க அவங்க கேட்டதில் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியல என்ன வேலை வாய்ப்புகள் எப்படி. இப்போ ஒரு ஸ்கூல் 10th முடிச்ச உடனே +2, +1 போயிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பரவாயில்ல தெரியும். +2 முடிச்ச உடனே ஏதாவது ஒரு காலேஜ் அவங்க எடுத்துக்கிற கோர்ஸ் தகுந்த மாதிரி இது. ஆனால் இந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய இத்தனை வேலை வாய்ப்புகள், இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மட் ஃபோர்ஸஸ்க்கு தனியாக இருக்குது, சோல்ஜர்ஸ்க்கு தனியாக இருக்குது, ஆஃபீஸர்ஸ் டேரக்ட் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரிக்கு இருக்குது. ஸோ இப்படி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வெப்சைட் தவிர வேறு ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கா?
இப்போ இவங்களை போய் நேராக போய் அணுகினா, இப்போ அவங்களுக்கு நெட்டு பார்க்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மாவுக்கு அவங்க நேராக போய் ஒரு இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம குழக்கமாக சொன்னால் நல்லாயிருக்குமேனு நினைப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான முகாந்திரங்கள் எங்கே இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாடு முழுக்க? எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து சோல்ஜர் வெல்ஃபேர் ஆஃபீஸ், அதாவது சோல்ஜர் செயலர் ஏர்மேன் வெல்ஃபேர் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் கோ லொக்கேட்டட் வித் கலெக்டர் ஆஃபீஸ் ஆர் நியர்பை. இப்போ திருச்சியில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, இது மாதிரி. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸஸ் இருக்குதுங்க, டிஆர், அதாவது ரெக்ரூட்டிங் ஆஃபீஸஸ், ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸஸ் இது. தேர்ட் வந்து என்சிசி ஆல்சோ இஸ் ப்ரொமோட்டிங் சம் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் காட் என்சிசி. இப்போ எடுத்துக்காட்டால் திருச்சியில் குரூப் ஹெட் குவார்ட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரையில் குரூப் ஹெட் குவார்ட்டர் இருக்குது, இந்த மாதிரி என்சிசி. அண்ட் ஆல்சோ ஆர்மி ஸ்டேஷன்ஸ், ஆர்மி ஸ்டேஷன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய போர்ட் போட்டிருப்பாங்க, டூ யூ ஹேவ் இட் இன் யூ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்மி ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ தி ரீச் இஸ் தேர், பட் மோர் ஈஸி இஸ் டிஜிட்டல். டிஜிட்டல் www.joinindianarmy.com போனீங்கன்னா எல்லாம் கிடைச்சிரும். அதே மாதிரி www.joinindiannavy.com and www.carrierindianairforce.com. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் மேடம். என்னதுப்பா புரியல புரியல? சைபர் செக்யூரிட்டி மேடம். ஓகே ஓகே, சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி. ஆ ஓகே, சூப்பர் சூப்பர். ஆ சொல்லுங்க. அதான் மேடம், இந்தியன் ஆர்மில இருந்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கான்னு கேக்குறேன் மேடம். சரி சரி, பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க. எஸ் மேடம். சரி சரி, சைபர் செக்யூரிட்டி தான் போகணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, நல்லது சார் சொல்லுவார். நன்றி நன்றிப்பா தொடர்பு கொண்டதற்கு. இந்த தடவை யூஸ்வலா பேரண்ட்ஸ் தான் வருவாங்க, இந்த தடவை பிள்ளைங்களும் லைன்ல வந்துடுறாங்க. வெரி குட். யா யா, ஆஃப் கோர்ஸ். யா யா, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபை செக்யூர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஜாபை செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து சுதாரிப்பும் புத்திசாலித்தனமும். இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் பிரான்ச் அண்ட் இட்ஸ் வெரி டீப். போனோம்னா அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இஃப் இஸ் நாட் ஏபிள் டு கெட் தி ஜாப் கேரண்டி, அதனால் ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபோக்கஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி என்டிஏல ஜாயின் பண்ணி ஆஃபீஸர் ஆகிட்டு அவனுடைய அங்கே போனோம்னா அங்கே வந்து தென் இஃப் இஸ் ஷோயிங் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் தே தெம்செல்ஸ் வில் அவங்க கவர்மெண்ட் ஜா செலவுலேயே நம்ம படிக்கலாமே. That is, it's always better, you know. System support is much better than own effort. Of course, you have a platform for that. System. சரி சரி சரி. And very advanced cyber security aspects are happening in core of signals in army. அவங்களுடைய ரோல் என்னன்னா communication, establishing communication and preventing the deeds which are affecting the communication. So, அப்படிங்கும்போது அந்த கோர் ஆஃப் சிக்னலில் வந்து. ஆமாம், இனிமே ஆர்மிங்கிறது வந்து முன்னாடி மாதிரி யாரும் நேருக்கு நேராக களத்தில் நின்று போராடுறதெல்லாம் இல்லையே சார். அது வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக தான் இருக்கு இப்போ ஆர்மி அப்படிங்கிறதே வந்து. இன்னும் இந்த இயர்ஸ் டு கம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது அதிகமாக அட்வான்டேஜ் தான் ஆக போகுது. அதனால வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை தான். ஆனால் நீங்கள் சொல்றது அந்த பிள்ளைக்கு சொல்றது மாதிரி முதல்ல ஒரு ஜாப்ல போய் செக்யூர் ஜாப் அண்ட் தென் ஃப்ரம் தேர் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஷுட் கோ. தட் இஸ் வாட் அதர்வைஸ் இஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயினிங் ஆர்மி தென் தேர் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அவென்யூஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. திரும்ப ஒரு நர்ஸ் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. இப்ப இல்லம்மா, இன்னும் எனக்கு எத்தனை பிறவிகள் வந்தாலும் நான் வந்து ஆர்மியில தான் போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 80% நம்ம நார்மலாகவே அப்படிதான் சொல்லுவாங்க, யா என்ன வேலையில் இருக்கோமோ அந்த வேலையை காதலிக்கிறதுக்கான இது நமக்கு கிடைக்கிறதே இல்லை, அந்த மாதிரி தான் அமைஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் ஆர்மியில் அந்த மாதிரியான ஒருத்தர் பதில் சொல்லியும் நாங்கள் பார்க்கல. எல்லாருமே வந்து தி லவ் இட் அண்ட் டில் த லாஸ்ட் டே தே வாண்ட் டு பி ஆர்மி பர்சன் ஒன்லி. ஸோ என்ன அது ஸ்பெஷல், ஏன் அந்த வேலையை வந்து உங்களை எப்படி எப்படி மோல்டு பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். ஆ வணக்கம் சார், வாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ராஜசேகரன் பேசுறேன். சரி சொல்லுங்க. பிளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் நீட் பாஸ் பண்ணா எப்படி டாக்டர்ஸ் ஆகலாம், அது மாதிரி சம்பந்தம், அது சம்பந்தமா சார் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். பிளஸ் டூ முடிச்சு நீட் எழுதி டாக்டருக்கு படிக்க போறதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க. நீட்ல இப்ப பையன் நல்ல மார்க்ல தான் இருக்கான். சரி, பிசிசில
ஒரு நல்ல மார்க் வந்தானாக்க இங்க எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு பதிலா டைரக்டா அவங்களே படிக்க வச்சு அப்படி ஆர்மிக்கு சர்வீஸ் பண்றது. ஓ, ஆர்மில டாக்டரா படிக்க வைக்கிறதுக்கு. ஓகே, ஆர்மில டாக்டரா செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க. சர்வீஸ் பண்ணலாமா இல்ல இங்க முடிச்சிட்டு போய் அங்க சர்வீஸ் பண்ணணுமா? சரி சரி சரி, ஓகே சார், நல்ல கேள்வி, பதில் சொல்வார் சார். தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் காலிங். இந்த கேள்விக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது ஒரு அருமையான கேள்வி. என்னுடைய விசாரணை, ஆமா, பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைங்க, தெர் இஸ் ஒன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் டாக்டர், தட் இஸ் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீட் எழுதி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் இஸ் லைக் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்டு மெடிக்கல் காலேஜ். அதில் நீட் எழுதினவங்களுக்கு நல்ல ஸ்கோர் இருந்ததுன்னா அதில் எடுப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ ரேங்க்ட் வெரி ஹை. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் வந்து நீட் எழுதி த்ரூ ஆயிட்டார்னா அவருடைய ஃபைவ் இயர்ஸ் மெடிக்கல் செலவுகள், படிப்பு ஆர்மி எடுத்துக்கும், எடுத்துட்டு தென் தே வில் அஷ்யூர் அ ஜாப் ஆஸ் அ கேப்டன் இன் த இந்தியன் ஆர்மி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இன் தி மெடிக்கல் பிரான்ச். சரி, ஆர்மி மெடிக்கல் கோர். இப்போ அது எப்படி சார்? ஏன்னா இப்போ டாக்டர் படிக்கணும், இப்போ நீட் எழுதி அதில் வர அந்த ரேங்கிங்ல இப்படி தான் தே வில் பி அலாட்டட் த காலேஜஸ். இப்போ ஆர்மிங்கிறத நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணணுமா, குறிப்பிடணுமா? அதெல்லாம் ஒன்றும் குறிப்பிட முடியல. அந்த ரேங்கிங்ல அந்த பையனுடைய ரேங்கிங் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் புனா. அதுல இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்சோ இன் தி லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஜிப்மர் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல காலேஜஸோட இதுவும் ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல இருக்குது. அதுல வந்து அதுக்குள்ள வந்தானா தென் ஹி அப்ளைஸ் ஃபார் தட் அண்ட் ஹி ஷோஸ் த நீட் ஸ்கோர் அண்ட் தென் கெட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஜாப் இஸ் ஆல்சோ கேரண்டீட். ஹி வில் பி கிவன் அ ரேங்க் அஸ் அ கேப்டன் அண்ட் கமிஷன்ட் இன் டு ஆர்மி மெடிக்கல் கோர். இது ஒரு ரூட். இன்னொரு ரூட் என்னன்னா எனி மெடிக்கல் காலேஜில் பிளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் பண்ணவுடனே எம்பிபிஎஸ் டிகிரியை வச்சு ஆர்மி மெடிக்கல் கோரில் கால் ஃபார் பண்ணுவாங்க. அதில் வந்து எஸ்எஸ்பி கிளியர் பண்ணி இது பண்ணலாம். இதில் ஒரே ஒரு இந்த என்டையர் ஸ்கீம்லையும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் நீங்கள் எஸ்எஸ்பி இல்லாமல் உள்ளுக்கு போகலாம், உள்ள போக முடியும். ஸோ ஆனால் அந்த ஃபில்டர் ரொம்ப ஹார்ட். It's a armed forces college, armed forces medical colleges, I think one of the top 10 medical colleges of the India. So the NEET score cutoff is also very high. High. Yes, high, that's high, the reason. High. If you're aiming for big, you have to work big only. Work. I will, congratulate the boy for getting a good mark and I'm wishing him the best for NEET nice, score. And the parent is very good. Yes. Innoru neer irukkar sir, paathiruvom. Hello, vanakkam. Hello. Ah, vanakkam sir, vaanga. Sir, na BA English mudichiruken sir, UG. Padichirukinga, sari. minimum average above 60%. So இவர் வந்து he is eligible for AFCAT and also CDS. I will recommend ரெண்டே எழுதுறது பெட்டர். ஓகே. AFCAT எழுதணும், CDS எழுதணும். He will focus, he should focus more for CDS because AFCATல வந்து the eligibility நிறைய பேர் எழுதுறாங்க இப்ப. Lakhs and lakhs of people are writing and it has become extremely popular. So the competition level is very high. Very high, of course. அதாவது only if you score very high in the written and also do very well in the SSB, then the overall merit AFCAT la bakkal varraanga. Appadi illa na koncham avangalukku kashtama irukudu. Adanalae vandu ellame pass aayi merit out aayirraanga. The uncertainty of you know joining air force is not there. So naturally. CDS air force kudukalam, CDS navy, air force CDS la vandu ena BA english padichirukara, aama, but is he eligible for he is not having idu navy mudiyadhu, science illa, but yes army seyalam. பர்சனல்னா மக் அதனுடைய ஆர்கனைசேஷன் த எடிஃபைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூ பேஸ்டு எடிஃபைஸ் சிஸ்டம்ஸ் வேல்யூ பேஸ்ட் சிஸ்டம்ஸ் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேல்யூஸ் அண்ட் ரிச் ஹெரிட்டேஜ் ட்ரெடிஷன்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எங்கே போனாலும் நம்ம வந்து வி வாண்ட் டு அசோசியேட் ஒன்ஸ் அன் ஆர்மி மேன் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்மி மேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் எடுத்துக்காட்டாக எம்ஆர்எஃப்ல இருந்தேன். எம்ஆர்எஃப் இருந்தோம்னா அது முடிஞ்சது, கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். இப்போ நாளைக்கு வேறு ஒரு வேலை வேலை பண்ணோம்னா முடிஞ்சிடும், வெளியே வந்துடுவோம். நாளைக்கு கோல் இண்டியா லிமிடெட்ல இருந்தேன், அது ரெண்டு வருஷம் முடிஞ்சது வந்துட்டோம். அது இன்னும் கிரேட் அசோசியேஷன். பட் அட் த சேம் டைம் ஆர்மியில் இருந்தோம்னா ஃபார் லைஃப் யூ ஆர்
associated with army, and you will propagate positive values and good things about army. We'll see a small clipping about that army, sir, adha namba paathu varuvom, because adu paakradhe oru proud ana oru moment ah namakku theriyum. We get there first and see what's around the corner, so that there are no surprises for the rest of the team. We go everywhere, working with the latest and the best technology, but no Facebook. These days, it's important to have an updated resume. Here's mine. Praful Kumar, Major Praful Kumar, Para Special Forces. 3 years served in a hostile zone. Tough assignment. Special service in JNK. Made some friends there. Combat freefall specialist. Willing to shed blood. As you can see, I wear my heart on my sleeve and my resume on my uniform. Which other company lets you do that? Right from childhood, I knew I was a born leader. And my first job made me realize just how much. It taught me lessons you can't learn at other jobs. Man management, time management, crisis management, you name it. I was leading a team right from my first day, and the number of years I put in had nothing to do with the great amount of experience I took home. And the best part is that my first job made my second career possible. I fire hard, and I fire strong. I like solving problems. Facing an enemy at a higher position is a problem. Being 2 points down is a problem. And the bigger the problem, the sweeter the victory. What do I like more? Going to battle. கும்போதே ஒரு உத்வேகம் அளிக்க கூடிய ஒரு காட்சிகள் இதெல்லாம். சோ இதுதான் இந்த பிள்ளைங்க கேட்கும்போதே பாத்தீங்கன்னா என்னையும் நானும் அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் போய் நாட்டுக்காகவும் இதுக்காக ஒர்க் பண்ண மாட்டேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்து தான் அவங்க இந்த கேள்வியை. வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு ஒரு பொது நலத்துக்காக நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வந்து ஆர்மி மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த இதனால. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு தனியாக உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லணும் சார். ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம், நாங்க ஈரோட்ல இருந்து கோகிலவாணி பேசுறோம் மேம். சொல்லுங்க கோகிலவாணி, நல்ல பேரு. மேம், நாங்க இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்கோப் வந்து ஆர்மில இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் மேம். நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஓகே, நைஸ். நீங்க ஜாயின் பண்ண விரும்பறீங்களா? உங்களுக்கு ஆர்மில போக இன்ட்ரஸ்ட் உண்டு? ஆமா மேம், ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர், கேக்குறேன். நல்லதுமா, நல்லதுமா, பதில் சொல்வார் சார். நன்றி, தொடர்பு கொண்டது பாருங்க. பயாலஜி மேஜரா இருந்து அவங்களுக்கு வந்து பேசிக் அந்த ஆப்டிடியூட் இருந்ததுன்னா ஜலந்தர்ல வந்து ஆர்மி நர்சிங் காலேஜ் இருக்குது, அதுல வந்து சேர்ந்து 3 இயர்ஸ் அவங்க படிச்சுட்டு அவங்கள வந்து ஆர்மியில வந்து நர்ஸ் ரேங்க் கொடுத்து லெப்டினன்ட் கேப்டன் அந்த மாதிரி கொடுத்து எடுத்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இன்சிடென்ட்லி அன்லைக் சிவில், ஆர்மியில நர்சஸ் ஆல்சோ ஹாவ் த சேம் பே லைக் டாக்டர்ஸ். அது ஒரு பெரிய ஒரு லெப்டினன்ட் கர்னல் நான் எனக்கு எவ்வளவு பேயோ அதே பே தான் ஒரு லெப்டினன்ட் கர்னல் நர்ஸுக்கு இருக்கும். பேசிக் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஈக்வாலிட்டி பிளாட்ஃபார்ம். அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தே வில் பி வெரி கரண்ட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நர்சிங். அதனால அது அந்த பெண்ணுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க அதை வந்து ஆர்மி காலேஜ், ஆர்மி நர்சிங் காலேஜ் அப்படின்னு ஜலந்தர்ல இருக்குது. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து எனி நர்சிங் டிகிரி படிச்சிட்டும் அகைன் த சிடிஎஸ்ஸை அவங்க வந்து பர்சீவ் பண்ணலாம். இஃப் தே டோன்ட் ஃபீல் தட் கண்டினியூ வேண்டாம் அதிகாரி ஆகணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இல்ல இப்ப பாராமிலிட்டரி இல்ல பாராமெடிக்கல்ல வந்து இந்த நர்சிங் மட்டும் தான் உண்டா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டா சார்? டாக்டர் இந்த நர்ஸ் மட்டும் தான் உண்டா இல்ல வேற நிறைய பிசியோதெரபி அதெல்லாம்? யா, பிசியோதெரபிஸ்ட் அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், டிப்ளமா இன் வேரியஸ் பாராமெடிக்கல் இது வந்தாங்க டைரக்டா. அதாவது எடுத்துக்காட்டா எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ், நம்ம பிசியோதெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் okay okay yeah. okay and they are also given a advance they will not join as soldier, they will join as maybe havildars or maybe jcos, junior okay, commissioned okay, officers. okay super. adhiliye vandu entries nariya iruke. ipo army la vandu ipo the direct ana armed forces in the field la irukiradhu adha thavira indha support system nu onnu kandipa irukum.
என்டையர் ஆர்மிக்கான பேக் ட்ராப்ல இருக்கக்கூடிய இந்த அவுட்சோர்சிங் மாதிரியான சப்போர்ட் குரூப்பும் இருப்பாங்க. ஆர்மியில இல்லை ஆனால் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு வேலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகளும் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும் இல்லைங்களா சார்? அந்த மாதிரி இதுல என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த எக்ஸாம் என்னால் எழுத முடியல ஆனால் எனக்கு ஆர்மியில் இருக்கணுங்கிற ஆர்வம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அல்லது அவங்க எப்படி போகலாம் அதை தேடி போகலாம்? I haven't got your question, ma'am. இல்லை அதாவது சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று உண்டு இல்லையா? இப்போ வந்து இப்போ ஆர்மியில் நேராக ஃபீல்டில் தான் போய் ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ அவர் ஜவானாவோ சோல்ஜராவோ அல்லது பிஎஸ்எஃப்லையோ அப்படி இல்லாமல் அதுக்கு ஒரு பேக் ஆஃபீஸ்னு ஒன்று எப்படியும் ஒன்று ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க கேன்டீன் ரன்னரு அல்லது வந்து டெக்னீஷியன்ஸ் அல்லது வந்து அந்த மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரியான எக்ஸாம் தான். அதாவது ஆர்மி வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு யூனிட். அதனால சப்போர்ட் சிஸ்டத்தையும் அதை எடுத்துக்கிட்டு தான் உள்ளே தான் இருக்கும். உள்ளே இன்பில்ட் வெஹிக்கிள் ரிப்பேர் மேன் will be an army man first and then he will be a vehicle repair man. And a doctor will be an army man first and then he is a doctor. Yeah. We very very rarely we depend on external yes. Maybe R&D, maybe you know for intelligence inputs, maybe for space related or very higher advanced, like for example if there is a requirement of some weapon and design and all, then we may look at DRDO and mari. Yes, on the level ku vena neenga vandu scientist a b c and mari oru oru options irukudu. Also there is options of you know communication field sila options irukudu, but they are not at the 10th 12th and the level kadaiyadu. Okay this is ennoda oru kelvi dhaan na nariya pillinga vandu aasapadranga poga mudiyilla appdi nenikkum bodhu one of the options is DRDO DGQA indha mari oru central government agencies irukudu. MOD is also there. MOD na Ministry of Defense is a organization, government organization. Chari. Where you become any other central government employee. Then you get MOD as a branch. And then join MOD and then Ministry associate Defense with yourself with armed forces. Army. And then you keep supporting them and you know that kind of. large number of North Indian, if you see in Delhi and all, many families have sent their children through staff selection committee as well as through UPSC as well as, you know, and the PA. Okay. Superb. Or near kar, sir, paathruvom. Hello, vanakkam. Hello. Vanakkam, solunga, vanga. Hello. மேடம், நாங்க திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. பையன் வந்து இப்போ BE முடிச்சிருக்கான். ஆ BE ஆ BE இன்ஜினியரிங். ஆ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். சரி. அப்ப அவன் வந்து இப்போ ட்ரெய்னிங் போயிட்டு இருக்கான் ஒரு சார்ட்ட. ஆ அப்ப வந்து அவன் அடுத்தால வந்து அவனுக்கு இன்ஜினியரிங் பேசிக்கிட்டு எதுல ராணுவத்துல எதுல போலாம் அத பத்தி டீடைல்ஸ் வேணும். சரி. அதுக்கு அப்புறம் பல்லு கண்ணு அப்ப அதுல ஏதாவது ப்ராப்ளங்கள் அத பத்தி ஒன்னு. சரி சரி. அப்படி இருந்தா ஆர்மில சேர முடியுமா முடியாதான்னு கேக்குறீங்க. சரி. ஓகே ஓகே ஓகே. எதுக்கு ட்ரெய்னிங் போறாரு இப்போ? எக்ஸாம் எழுதிறதுக்கு ட்ரெய்னிங் எப்படி அட்ஜஸ்ட்மென்ட்ல எப்படி இருக்கணும் அதுக்குள்ள டீடைல். சரி 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 சரி. நல்ல மலையாளம் நம்பர் 1 மலையாளம் கலந்த தமிழ். நீங்க ஒரு சாரோட நம்பரை நீங்க வந்து இந்த புரோகிராம் முடிஞ்ச பிறகு இங்க தொலைக்காட்சிக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆமா, இப்போ வந்து இது நிகழ்ச்சியில குடுக்கலமா? நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி தொடர்பு கொண்டதற்கு. நன்றி. நல்ல மலையாளம் கலந்த அழகான தமிழ் சொல்லுங்க சார். அதாவது நிறைய பேர் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் கேட்பாங்க. நீங்க ஒரு முன்னாடி வந்த நேர் வந்து பல்லுல ப்ராப்ளம் இருந்து அந்த ரிஜெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னாங்க. அதுல ஏதாவது கிரைட்டீரியா இருக்கு? பேசிக்கலி ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் காரணங்களுக்காக. இப்ப எடுத்துக்காட்டு நிறைய பேர் ஷார்ட் ஆஃப் இயரிங் ரிஜெக்ட் ஆவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளா அந்த வேக்ஸ் கிளீனிங் பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க டாக்டர் வந்து பார்க்கும்போது 100 பேரை பாக்குறாரு. ஒருத்தர் பளிச்சுன்றது ஒருத்தங்க டல்லா இருக்கும்போது தம்பி டெம்பரரி அன்ஃபிட் அப்படிமா. இட்ஸ் பேசிக்கலி டெம்பரரி அன்ஃபிட். யூ வில் பி கிவன் 6-8 வீக்ஸ் டு அவரும் சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு வாங்க. அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போய் கரணும்னா ஜென்ரலி ஃபிட் ஆகிடும். ஒன்று செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், கண்ணுக்கும் அதே மாதிரி தான். முதல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஏன்னா இவ்வளோ தூரம் போகிறோம், ஏன்னா இட்ஸ் அண்டர்டேக்கிங் எ லாங் ஜேர்னி, வி ஷுட் செக். அந்த மாதிரி பல்லு வந்து சிம்பிள் கிளீனிங் ஆஃப் டீத், டென்டல் கிளீனிங் பண்ணிட்டு போனோம்னா 99% சரியாக இருக்கும் அந்த மாதிரி. பட் ஐ வில் ஆல்சோ டெல் த பீப்புள், ஒன் ஷுட் நாட் ஃபீல் டிஜெக்டட் ஜஸ்ட் பிகாஸ். அப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அதாவது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணேன், 3 தடவை SSB போனேன் ஆனால் என்னால் வருவாங்க. அதுக்கு அது நான் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங். அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் வந்து தலை சிறந்த நம்ம இந்தியாவினுடைய மாமனிதர். ஆனால் அவரே SSB வந்து குடன்ட், பிகாஸ் SSB ஃபவுண்ட் சர்டன் குவாலிட்டிஸ் நாட் தேர் இன் ஹிம் விச் இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் SSB. ஹி மே ஹவ் அதர் குவாலிட்டிஸ் மச் ஹையர். அமிதாப் பச்சன், இஃப் யூ சி பிளாம்பாயண்ட் ஆக்டர் ஆஃப் த வெரி ஹை ஆர்டர், பட் அவரும் SSB ல ஃபெயிலியர் ஆயிட்டார். ஸோ இட்ஸ் வி கேனாட் தி லெஜிஸ்லேட். செட் ஆஃப்
குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மகிட்ட இருந்து செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க ரிக்வயர்னா அது கரெக்டா மேட்ச் ஆகும் 100%. சோ இட்ஸ் a fair try, we should try and we should not get rejected. ஆஃப் கோர்ஸ் சார், அந்த ட்ரெய்னிங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு வகையான கதவுகளை திறந்து விடும் வாழ்க்கையில. இன்னொரு பேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். சொல்வாரு இலக்குகள் அடைதலாம். சூப்பர் சார், நைஸ். ரொம்ப ரொம்ப வந்து உண்மையாகவே வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் உங்கள் மாதிரி அந்த ஆர்மி பதில்ஸ் பார்க்கும்போது ஒரு லீடிங் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன ப்ராக்டிசஸ் அந்த மாதிரியான சேஞ்சஸ் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து சொல்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸோட உங்களோட ஃபியூ வேர்ட்ஸை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் சார். வாட் யூ வாண்ட் டு சே? நம்பிக்கை வைங்க. Be aware of what is happening in surrounding, have a routine and work towards excellence, not even average, excellence. You will succeed in life. Superb sir. Thank you so much. Jai Hind. Thank you. Xlawyer takes care of you for life, educates your children, educates you. Who wants to put the world at your feet? Get all this all the way here. Has offices here, here, here and here. Who encourages you to do this, this, and this? Teaches you the value of life, respect, honor, and pride. Which organization wants you to be everything you want to be? We do. We are India's most exciting workplace.